हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ समेल। मुट्टी ला நம்ம நிறைய விதமா நம்ம ஃப்ரை பண்ணி பாத்துறோம். நம்மளோட சேனல்லயே நம்ம நிறைய போட்டுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு டைப் ஆஃப் எக் பெப்பர் ஃப்ரை. பாயில்ட் எக் வெச்சு நம்ம செய்ய போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு மாதிரி ரோஸ்டட் ஃப்ளேவர்ல ரோஸ்டட் ஆனியன், ரோஸ்டட் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு செம கலக்கலான ஒரு முட்டை ஃப்ரை இது. சரி, வாங்க டிலே பண்ணாம இந்த செம ஈஸியான ஆனா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பாயில்ட் எக் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். அதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்குது. நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு அந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்திடலாம். இது அதோட சேர்த்தி வதக்கி விட்டுலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுருங்க. இந்த பூண்டு இங்கேயும் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு நம்மளோட வெங்காயம். இப்போ சூப்பரான ஃப்ளேவர் வருது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கி இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்தேன். ஓ, நம்ம 3 முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா பச்சை வாசனை போகணும். இந்த மசாலா பொடியெல்லாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்காக ஜஸ்ட் ஒரே 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி விடுறேன். நல்லா வதக்கி விடுங்க. அதை ஒரு 1 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெயில் நம்ம விட்ட தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 3 முட்டை வேக வச்சு 1 முட்டையை 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை இதில் சேர்த்திக்கலாம். இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த முட்டையும் இந்த மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சு இந்த முட்டை வந்துட்டு அப்படியே ரோஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இப்போ பெப்பர் செக் பண்ணிக்கோங்க. காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கியிருக்கோம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நம்மளோட முட்டை இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட பாயில்டு எக் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்மளோட பாயில்டு எக் பெப்பர் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.